அஸ்லாம் அலைக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஸ்னஸ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அகர் அகர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 கிராம் அகரகர் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இது வந்து சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, கடல் பாசினும் சொல்லுவாங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா கொதிச்சு வரணும். இது கொதிச்சு வந்ததும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 1/4 கப் சர்க்கரையை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க அகர் அகரையும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கிறேன். இது நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். குட்டி கிண்ணத்துலையும் தட்டுலையும் ஊற்றி வச்சுருக்கேன். இதை 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. 1 ஹவரில் நல்லா செட் ஆயிரும். 1 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ நான் பிளேட்டில் திருப்பி போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், அகர் அகர் ரெடி. அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.